இந்த அனெக்ஸ்மெண்ட் என்கின்ற ஐடி நிறுவனத்தை இங்கு துவங்கி வைத்திருக்கின்றோம். இது வந்து மெடிக்கல் பில்லிங் செக்டரில் வந்து அவங்க பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு எமர்ஜிங் ஃபீல்டு. அதில் வந்து நிறைய பேருக்கு இதில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைக்கு சென்னை வந்து ஒரு ஐடி ஹப்பாக மாறி வருவதைத்தான் இவையெல்லாம் காட்டுகிறது. காரணம், இது போன்ற நிறைய புதிய தொழில் நிறுவனங்கள் சென்னைக்கு வந்த வண்ணமாக, தமிழகத்திற்கு வந்த வண்ணமாக இருக்கிறது. அது உண்மையிலேயே நமக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சியை நிச்சயமாக வெகு விரைவில் ஏற்படுத்தும். வேறு என்ன சொல்ல தம்பி, நீங்கள் எதாவது கேட்டேன். இப்போ ஐடி தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ் வந்து நாம் சொல்லுதா குற்றச்சாட்டை சொல்லவில்லை, எங்களை அங்கே இந்த செக்டார்லேருந்து மக்கள் சொல்லதை சொல்லணும். அப்போ இந்த கவர்மெண்ட் வந்து ப்ராப்பராக இந்த பாலிசிஸ் அதே பற்றி அவங்கள அப்ரோச் பண்ணதில் இருந்த ஹார்ட்ஷிப்ஸ், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், இதெல்லாம் ரொம்ப நிறைய ஒரு தவறுதலாக இருந்தது. அது இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்லியாக இல்லை என்ற ஒரு கருத்து நிலைநாட்டுது. இப்போ உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் தமிழ்நாடு வந்து நேஷ்னல் லெவலில் 3வது இடத்தில் உயர்ந்திருக்கிறது, 14th பிளேஸில் இருந்தது. ரெண்டாவது, நிறைய பாலிசி சேஞ்சஸ் வந்து நம்முடைய கவர்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் கொண்டிருக்கு, இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் கொண்டிருக்கு, எம்எஸ்எம்இல கொண்டிருக்கு. அப்போ இவையெல்லாம் வந்து நிச்சயமாக அதிகமான ஒரு முதலீடுகளை கொண்டுவதற்கான வாய்ப்பாக அமையும், அது எந்த சந்தேகமும் இல்லை. எங்களை பொறுத்தவரையில் இப்போ வந்து ஒரு கம்பெனியில் நிறுவனத்தில் வந்து பணியாற்றுவது என்பது ஒரு சிறப்பான ஒன்று தான். இப்போ நீங்கள் ட்ரெண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ட்ரெண்ட் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால் இருந்தது. இப்போ மீண்டும் அலுவலகங்களுக்கு வரக்கூடிய சூழல் வந்து உருவாகி பல இடங்களில் அலுவலகங்களுக்கு திரும்ப வந்துட்டு இருக்காங்க. சில வந்து நிறுவனங்களே வந்து அவங்க சுங்கம் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய நிறுவனங்களும் இருக்குது. எனவே அதில் போய் அரசு வந்து நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு வந்து சொல்ல வேண்டிய சூழலும் இல்லை, அதற்கான அவசியமும் இயலவில்லை. சாதாரணமாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் சூழலை விட இங்கு நிறுவனங்கள் வந்து பணியாற்றுவதைத்தான் இன்றைக்கி பணியாளர்களும் விரும்புகின்றார்கள், நிறுவனங்களும் விரும்புகிறார்கள். பல நீங்கள் டயர் 2 டயர் 3 சிட்டிஸில் வந்து நிறைய புதுசு புதுசாக வந்துட்டுருக்கு. நீங்கள் நீங்களே பார்த்து, நானே வந்து கோயம்புத்தூரில், கன்னியாகுமரியில், திருநெல்வேலியெலாம் பல நிறுவனங்களும் திறந்து வைத்திருக்கின்றேன். இப்போ கோயம்புத்தூர்லாம் ரொம்ப பெருசாக எமர்ஜ் ஆகியிருக்கிறது, சேலம் நல்லா எமர்ஜ் ஆகி வந்துருக்கு, திருச்சி, மதுரை, ஏன்னா இங்கே கன்னியாகுமரியில் கூட நிறைய புதிய கம்பெனிகள் வந்து கொண்டிருக்காங்க. ஏன்னா இந்த ட்ரெண்ட் வந்து இந்த சென்னை மட்டுமல்ல, இந்த ஓவராலாக ஒரு இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்லி ட்ரெண்ட் வந்து வந்திருப்பதனால்
மூலதனங்கள் வருவதும் நிறுவனங்கள் வருவதும் ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதான் உண்மை. இப்போ நம்ம புள்ளி விவரங்களுக்கு நாம் போகலை. பட் இப்போ என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் தொழில் தொடரக்கூடிய நிறுவனங்கள் தமிழர்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்பதை நம்ம அரசாங்கம் வலியுறுத்துகிறது, அதை உறுதி செய்கின்ற விதத்தில் இருக்குது. ஏன்னா இப்போது அந்த தமிழர்களுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக பெருகிறது. ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது இண்டஸ்ட்ரிக்கு தேவையான டேலண்ட்டு நம்ம சப்ளை பண்ணணும். இப்போ தமிழ்நாடு வந்து ஒரு டேலண்ட்டு பூல் தான், அது ஒன்றும் மாற்றிக்கிறதுக்கு இடம் இல்லை. அதிகமான டேலண்ட்டு தேவைப்பட சமயத்தில் இன்னும் நம்ம அதிகமான டேலண்டட் ஆட்களை உருவாக்க வேண்டிய விஷயம் இருக்குது. இப்போ அதுக்கும் ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், டீப் டெக்னாலஜிஸ் பற்றி அதிகமான பயிற்சிகள் வழங்கி எதிர்வருகின்ற காலங்களில் தொழிற்சாலைகளுக்கு தேவையான அந்த தொழில்நுட்பங்களோடு கூடிய ஒர்க் ஃபோர்ஸை நம்ம வந்து தயார் நிலையில் வைத்திருக்க போகின்றோம். அந்த முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. அவையெல்லாம் வருகின்ற நேரத்தில் நிச்சயமாக தமிழர்களுக்கு பெரிய முக்கியத்துவம் வரும்.